சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம் வீட்டில் பூஜை அறையில் தெய்வ படங்கள் வாங்கும் பொழுதும் சரி, தெய்வீக சிலைகள் நம்ம வாங்குவோம். ஆனா மிகப்பெரிய அளவில் நம்ம சிலைகள்லாம் வைக்க கூடாது, மிகச்சிறிய அளவில் வாங்குவோம். இருப்பினும் நம்ம படங்கள், சாமி படங்கள் வாங்கும் பொழுது எப்படி நீங்க வாங்க வேண்டும், அதற்கு எப்படி சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, ஆர்ச் மாதிரி வந்து மேலே ஒரு சாமி இருக்கும், பூதம் போன்று ஒரு சாமி இருக்கும். அது உங்களுக்கு நன்றாக தெரியும். அனைத்து ஆலயங்களிலும் அது இருக்கும், தெய்வம் இருக்கும். அதற்கு மேல் ஒரு வளையம், பழையம் போல் வந்து அதற்கு மேல் ஒரு காவல் தெய்வம், தெய்வத்தை காக்கும் காவல் தெய்வம் அது வீற்றிருக்கும். அப்படி நீங்கள் அந்த படம் வாங்கினால் உங்களுக்கு இரட்டிப்பு நன்மை கிடைக்கும். அந்த தெய்வம் நமக்கு ஒரு புறம் காவலுக்கு நிற்கும், நம் குடும்பத்தை காக்கும். ஆனால் அதை விட அந்த மேலே வீற்றிருக்கின்ற அந்த பூத கணங்கள், அந்த பூதம் என்று சொல்லக்கூடிய தெய்வம், அதுதான் தெய்வத்தையே காத்து நிற்கும். அது நம் வில்லத்தையும் காக்கும், அது தேவதை ஆகும் அப்படின்னு சொல்லலாம். தேவதை என்றால் ஆண் கடவுள் பெண் கடவுள் அல்ல, ஆக மொத்தம் அது ஒரு அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லலாம். ஒரு அருள் நிறைந்த ஜோதி அப்படின்னா தீபம், அருள் நிறைந்த ஜோதி அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த காவல் தெய்வத்தை. அப்போ அந்த படம், நம்ம படம் வாங்கும் பொழுது அந்த மேல் வளையத்தோடு அந்த தெய்வத்தோடு நம்ம வாங்கும் பொழுது அதுக்கு நிறைய நன்மைகள் உண்டு. இனிமேல் நீங்கள் படம் வாங்கினாலும் சரி, உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னு தோணிட்டு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க, அது மிகவும் அற்புதமாக இருக்கும். சரி, இதெல்லாம் நாங்கள் வாங்கவே இல்லை, இப்போ நாங்கள் எல்லா படமும் வாங்கியாச்சு அப்படின்னா உங்களுக்கு இது தனியாகவே கிடைக்கும். இந்த மாதிரி அந்த தெய்வம் இல்லாமல் உங்களுக்கு தனியாகவே இது கிடைக்கிது. இதை வாங்கி நீங்கள் தனியாக ஒரு இடத்தில், கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்கும், கொஞ்சம் பெரிய அளவில் நீங்கள் அந்த பூதம் போன்று இருக்கும் அந்த உருவத்தை நீங்கள் வாங்கி கொள்ளலாம். வாங்கி அதனை நீங்கள் செய்ய ஆரம்பித்தீர்கள் என்றால் உங்கள் வீட்டு குழந்தைகள் முதற்கொண்டு, உங்கள் வீட்டில் பெரியவர்கள், சிறியவர்கள், குழந்தைகள், உங்கள் இல்லத்திற்கே ஒரு துணையாக காத்து நிற்கும் ஒரு காவலாளி போன்று உங்களை காவல் காக்கும் அந்த தெய்வம். ஏன்னா அது அவ்வளவு சக்தி, அந்த உருவத்தை செய்ய ஆரம்பித்து விட்டாலே அது காவல் அப்படிங்கிற ஒரு பொருள் நமக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். ஏன்னா அந்த அளவுக்கு எந்த ஆலயத்தில் கூட நீங்கள் பாருங்க, தெய்வம் இருக்கும், அந்த தெய்வத்திற்கு தலைக்கு மேல் அது இருக்கும். அப்போ தெய்வத்துக்கு மேலேயே அது இருக்கு அப்படின்னா அது தெய்வத்தை காக்கும் அப்படின்னு. எங்கேயுமே காக்கின்ற ஒரு கடவுள் இருந்து கொண்டே இருப்பார்கள் இல்லையா? அப்போ உங்கள் வீட்டில் அது ஒரு மிக பிரம்மாண்ட அளவில் நீங்கள் வாங்கி வைக்கும் பொழுது அது உங்களுக்கு மிகப்பெரிய சக்தியை கொடுக்கும். இப்போ நீங்கள் பூஜை ஸ்டாண்டு வைக்கிறீங்கன்னா அதுக்கு மேலே நீங்கள் அதை வச்சிடலாம். அதாவது அந்த அங்கே உள்ளே இருக்கும் தெய்வங்கள் அனைத்திற்கும் அது காவலாக இருக்கும், உங்கள் வீட்டிற்கும் காவலாக இருக்கும். அப்படி வைக்கும் பொழுது அது மிகவும் அருமையாக வேலை செய்யும். இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அது அவ்வளோ ஒரு அருமையாக வேலை செய்யக்கூடிய ஒரு, அனைத்து தெய்வங்களுக்கும் மேல் அது இருக்கும். அப்போ உங்கள் இல்லத்திற்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு வளையமாக அது விளங்கும். அதனையும் நீங்கள் வாங்கி வைத்து கொள்ளலாம். உங்கள் வீட்டில் இருந்தாலும் நீங்களே கவனித்து பாருங்கள், உங்கள் வீட்டு ஃபோட்டோக்கள்லாம் அது கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருந்தாலும், அப்படி இல்லாவிட்டாலும், தனியாக நீங்கள் அந்த வளையம் வாங்கி வைத்து வழிபடும் பொழுது உங்களுக்கு நிறைய சக்திகள் கிடைக்கும். ஆனால் அதை நீங்கள் தனிப்பட்டு கீழ்ப்படிந்த மாதிரி வைக்காமல் மேலோக்கி மேலாக வைக்க வேண்டும். அப்போ காவல் தெய்வம் மேலே தான் இருக்கணும். ஏன்னா தெய்வத்துக்கு மேலாக தான் அது இருக்கும். அதனால் அதை மேலே வைத்து நீங்கள் வணங்கும் பொழுது உங்கள் அனைத்து உங்களுக்கு நன்மையாக விளங்கும். அது இதனையும் நீங்கள் செய்து கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.